கல்லூரி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கான முதல் கட்ட நுழைவுத் தேர்வு இன்று தொடங்கியது. நாடு முழுவதும் உள்ள 500 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 10 இடங்களிலும் இந்த தேர்வு நடைபெறுகிறது. இன்று தொடங்கும் இந்த நுழைவுத் தேர்வு 16, 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. தேர்வு மையங்களில் கண்காணிப்பு கேமராக்களும் ஜாமர்களும் பொருத்தப்பட்டுள்ளன. 14,90,000 அதிகமான மாணவர்கள் நுழைவுத் தேர்வு எழுத பதிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் 10,00,000 பேர் இன்று நடக்கும் முதல் கட்ட தேர்விலும், இரண்டாம் கட்ட தேர்வில் 6,80,000 பேரும் எழுத உள்ளனர். இரண்டாம் கட்ட தேர்வு அடுத்த மாதம் 4 முதல் 10 வரை நடைபெறவுள்ளது. விருதுநகரில் பெருந்தலைவர் காமராஜரை போன்று 4,565 மாணவர்கள் வேடம் அணிந்து இந்திய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். காமராஜரின் 120th பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகரில் KVS பள்ளி மைதானத்தில் காமராஜரை போன்று மாணவர்கள் வேடம் அணிந்து சாதனை படைக்கும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி டிரம்ஸ் இசைத்து தொடங்கி வைத்தார். 4,565 மாணவர்கள் அணிவகுத்து நின்று காமராஜரின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கடைபிடிப்போம் என்று உறுதியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்வு இந்திய சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகை பெற வரும் 18 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கல்லூரி கல்வி இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தகுதி பெற்ற மாணவிகள் தங்கள் விவரத்தை www.penkalvi.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், மாணவிகள் பதிவேற்றம் செய்யும்போது ஏற்பட்ட குறைபாடுகளை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில கல்விக் கொள்கையை வகுப்பதற்கான கருத்துக்கள் ஆலோசனைகளை அனைத்து தரப்பினரும் அனுப்பலாம் என மாநில கல்விக் கொள்கையின் உயர்மட்ட குழுவின் செயலர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்திற்கான கல்விக் கொள்கையை வகுப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் உயர்மட்ட குழு அரசால் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கிட அனைத்து தரப்பினரிடமிருந்து கருத்துக்கள் ஆலோசனைகளை பெற அக்குழு முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருத்துக்களை செப்டம்பர் 15 தேதிக்குள் stateeducationpolicy@gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரியில் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 44th செஸ் ஒலிம்பியாட் போட்டியை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தொடங்கி வைத்தார். மாமல்லபுரத்தில் இம்மாதம் 28 தேதி முதல் அடுத்த மாதம் 10 தேதி வரை நடைபெறுகிறது. இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல் வட்டாட்சியர் அலுவலகம் சென்று மீண்டும் ஆட்சியர் அலுவலகம் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு செஸ் ஒலிம்பியாட் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தெங்குமரகாடா அடர் வனம் பகுதியில் உள்ள மாயாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பரிசல் ஒன்று சிக்கியது. இதில் பயணம் செய்த 3 பேர் பரிசல் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இங்குள்ள மக்கள் மாயாற்றை பரிசல் மூலம் கடந்து சென்று வருகின்றனர். தற்போது பெய்து வரும் கனமழையால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ள அபாய எச்சரிக்கையை மீறி பரிசலில் சென்றபோது நீரின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் பரிசல் தத்தளித்தது. ஆனால் ஓட்டுநர் சாமர்த்தியமாக மறுகரைக்கு கொண்டு சென்றாா்.